அதிமுக அரசு மீது அதிருப்தி நிலவினாலும் 5 ஆண்டுகள் ஆட்சி முழுமையாக நடைபெறும் என மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். தந்தி தொலைக்காட்சியின் கேள்விக்கான பதில் நிகழ்ச்சியில் எமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், தேர்தலை சந்திக்க அதிமுக எம்எல்ஏக்கள் விரும்ப மாட்டார்கள் என்றார். ஒரு தோழமை இயக்கம் அப்படிங்கிற முறையில் அதிமுகவில் தற்போது நடக்கக்கூடிய இந்த விரிசல்கள் 2 அணியா 3 அணியா அப்படிங்கிற நிலைமை, இது வந்து இந்த ஆட்சியை அடுத்த 4 ஆண்டுகளுக்கு சுமூகமாக இட்டுச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி இடையிலேயே ஒரு தடைக்கல் வரும்னு நினைக்கிறீங்களா? மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இறந்த பிறகு அதிமுகவினர் 3 குழுவாக பிரிந்திருப்பது எங்களை போன்றவர்களுக்கு மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. இதனால் ஆட்சிக்கு ஒரு பெரிய கெட்ட பெயர் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது பொதுமக்கள். ஒரு கிளை கேள்விக்காக மன்னிக்கிறோம், இந்த 3 நீங்கள் எந்த பக்கம் இருக்கீங்க? நான் தோழமை கட்சி சார், நான் எந்த பக்கம் இல்லை சார். இல்லை 3 அணியில் எந்த அணியும் இருக்கணும்? இல்லை இல்லை, அப்படியே வந்து திரு டிடி தினம் போய் பார்த்து வந்தார். இல்லை, அவர் பார்த்துனா அவருடைய கட்சி எடுத்த முடிவாக இருக்கலாம். நாங்கள் தோழமை கட்சி, நட்படிப்படையில் அதிமுகவோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். முரண்பாடான விஷயங்களை அவர்களை நாங்கள் எதிர்த்து மாற்றுக்கருத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அதிமுகவுடைய நீங்கள் எந்த அணி அப்படி சொல்லி கேட்பது நியாயம் இல்லை. எந்த அணிக்கு உங்களுடைய ஆதரவுன்னு கேட்குறேன். நீங்கள் அந்த அணியில் மெம்பராக இருக்கீங்க. இந்த ஆட்சி கவிழ்ந்து விடக்கூடாது. இந்த ஆட்சி 5 ஆண்டு காலத்தை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஆபத்து இருக்கிறது, அதாவது அப்படி சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அதிமுகவில் 70% உறுப்பினர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் யாரும் ஒரு புதிய தேர்தலை உடனடியாக சந்திக்க தயாராக இல்லை. எனவே ஒன்று சேர்ந்து எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும், மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலும், இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் முழுமையாக நிறைவு செய்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.